நாம் அனைவருக்கும் கடவுள் உண்மையா? நம்முடைய ஆத்மாவானது இறந்த பின் மற்றொரு உடலை தேடி மறுஜென்மம் எடுக்கிறதா என்றெல்லாம் பலவாறான சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் மாபெரும் ஆராய்ச்சியாளரான இயான் ஸ்டீவன்சன் என்பவர் 4000 மனிதர்களை வைத்து மறுஜென்மம் உள்ளது என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். சேம் சோல் மினி பாடிஸ் என்ற புத்தகத்தின் மூலமும் டாக்டர் பிரெயின் பேய்ஸ் என்பவரும் இந்த ஆராய்ச்சியின் மூலம் அனைவருக்கும் நிரூபித்து காட்டியுள்ளார். சரி, மறுஜென்மத்திற்கான உதாரணம் ஒன்றை இப்போது நாம் பார்க்கலாம். நம்முடைய காந்திஜி மற்றும் வாழ்ந்த காலங்களில் இந்த ஆராய்ச்சியானது ஒன்று நடத்தப்பட்டது. காந்திஜி இயான் ஸ்டீவன்சன் ஆராய்ந்த சாந்தி தேவி மர்மமான கதையானது இது. 1926 டெல்லியில் பிறந்த குழந்தையான சாந்தி தேவி தனக்கு 4 இருக்கும்போது தனது பெற்றோர் மதுராவில் இருப்பதாகவும் அங்கு செல்ல விரும்புவதாகவும் கூறினார். ஆனால் சாந்தி தேவியின் இந்த பேச்சை அவளது பெற்றோர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. 6 போது அவள் மதுராவிற்கு செல்ல விரும்பி வீட்டை விட்டு ஓட முயன்றாள். அவளது ஆசிரியரிடமும் பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் தான் குழந்தை பெற்றெடுத்த 10 இறந்ததாகவும் அவர் கூறினார். முக்கியமாக தனது கணவரையும் கேதார்நாத் தனக்கு மரணப்படுக்கையில் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி அவற்றை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் கேட்டாள். வாழ்நாள் முழுவதும் சாந்தி தேவி மனம் புரிந்து கொள்ளவில்லை. 1950 அவரது பூர்வ ஜென்மம் பற்றி பல ஆராய்வுகள் ஆராயப்பட்டன. ஸ்வீடனைச் சேர்ந்த ஒரு பிரபல ஆய்வாளர் அவரை பேட்டி கண்டார். மறுஜென்மம் பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆய்வு நடத்தி வந்த பிரபல விஞ்ஞானி அயான் ஸ்டீவன்சன் 1986 அவரை பேட்டி கண்டு அவர் கூறியதெல்லாம் உண்மையே என்றும் நிரூபித்து காட்டினார். அவருடன் இணைந்து ஆய்வு நடத்திய KS ராவத் சாந்தி தேவி இறப்பதற்கு 4 முன்னர் கூட அவரை சந்தித்தார். 1987 டிசம்பர் 27 மறைந்த சாந்தி தேவி உலகினருக்கெல்லாம் மறுஜென்மம் உண்மையே என்பதை உணர்த்திய ஒரு அதிசய பிறவிதான். இவ்வாறு மறுஜென்மம் உள்ளது என்பதை பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்து காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க வளமுடன். அனைவரும் நன்மையே செய்து நலமோடு வாழ்வோம். ஓம் நம சிவாய நமக.